ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராமம் பகுதியில் நவம்பர் பதிமூனாம் தேதி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை கொடூரமாக சிதைத்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் இளைஞர் போலீசார் கைது செய்தனர் இருபது வயதான சுனில் என்ற அந்த இளைஞருடன் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் பகிரங்கமான பல தகவல்கள் வெளிவந்தன இதுவரை எட்டு சிறுமிகள் வரை தாம் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாகவும் அதில் சிலரை கொலை செய்துள்ளதாகவும் போலீசாரிடம் அவன் ஒப்புக்கொண்டுள்ளான் தெருவில் தனியாக அறையும் சிறுமிகளை மட்டுமே குறிவைக்கும் குறித்த இளைஞர் சாக்லேட் அல்லது இனிப்புகள் ஏதேனும் தந்து அவர்களை மறைவான பகுதிக்கு அழைத்து செல்வது வழக்கம் பலாத்காரம் செய்வதற்கு முன்பு அவர்களின் ஒரு காலை கல்லால் அடித்து உடைப்பதாகவும் அந்த வழியில் அவர்கள் துடிக்கும் போது மட்டுமே அவர்களை நான் பாலியல் பலாத்காரம் செய்வதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் மேலும் பலாத்காரத்துக்கு பின்னர் கல்லால் தலையை சிதைத்து கொலை செய்துவதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் நவம்பர் பதிமூணாம் தேதி கண்டெடுக்கப்பட்ட சிறுமியின் உடல் மிக கொடூரமாக சிதைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரியவந்தனர் அது மட்டுமல்லாமல் சிறுமியின் பிறப்பிறப்பு மரக்கட்டையால் சிதைக்கப்பட்ட நிலையிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது காலை உடைப்பதற்கு உடைக்கப்பட்ட நிலையிலும் தலையில் கல்லால் காயப்படுத்தியுள்ள நிலையும் இதனால் சிறுமிகள் மரணமடைந்துள்ளன என பரிசோதனையில் தெரியவந்தது சிறுமியின் பிறப்பிருப்பில் இருந்த மரக்கட்டை உடைந்த பாகங்கள் அப்புறப்படுத்தியுள்ளதாகவும் மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞரை கைது செய்ததன் மூலம் டெல்லி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் அதே போன்ற நடந்த நான்கு வழக்குகள் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் போலீஸார் தரப்பில் தெரிவித்துள்ளனர் மேலும் போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட சேனலில் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் இல்லைன்னா வராது ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் செம்பளையும் சேர்த்து க்ளிக் பண்ணிடுங்க